வணக்கம், இது பானு அம்மாச்சி கிச்சன், நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை. அதுக்கு நாங்கள் பொட்டேட்டோ எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மர சாப்பரில் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து கட் பண்ணிட்டு கோல்டு வாட்டரில் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மர எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி கழுவிட்டு கோல்டு வாட்டரில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 30 மினிட்ஸ் இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணணும். 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவெல்லாம் எடுத்து இப்படி காட்டன் டவலில் தொடச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படியே வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி போட்டு பொரிச்செடுக்கணும். இது வந்து 2 டைம்ஸ் பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் லேஸாக வந்து எல்லோ கலர் ஆன உடனே, கொஞ்சம் லேஸாக வெந்த உடனே நீங்கள் இப்போ ஒரு தடவை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதான் இந்த மாதிரி ஆன உடனே எடுத்துடுங்க. எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை பொரிச்செடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இப்போ எடுத்துடுங்க. இது நம்ம திரும்ப இன்னொரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எல்லாமே இதே பதத்தை பொரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த லேஸாக இப்படி பொரிச்சு எடுத்துடுங்க. நம்ம இன்னொரு தடவை மறுபடியும் திரும்ப பொரிச்சு எடுப்போம். இப்போ ஃப்ரை பண்ணணும், திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. இது வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்க பாருங்க, இப்படி பாருங்க, இந்த மாதிரி கலர்ஸ் வர்றப்ப நம்ம எடுத்துக்கணும். இப்போ மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப மேலே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு லேசாக சூடாக இருக்கிறப்பவே சால்ட்டு, உங்களுக்கு வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம், அல்லது வந்துட்டு சில்லி போட்டு போட்டுக்கலாம். பட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெறும் சால்ட் மட்டும் போட்டு இதை கலக்கி எடுத்துட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த லேசாக சால்ட் போட்டு இதை வந்துட்டு கலக்கி எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்துட்டு டொமேட்டோ சாஸும் மயனஸும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம், அதாவது தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். என் பொண்ணுங்க இப்போ டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் இப்படி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.